ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி விலாக். இன்றைக்கால 7:30 படிக்க உட்காந்தாச்சு. இன்றைக்கி காலையிலே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு உட்காந்தேன். இன்றைக்கி வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சங்ககால தமிழக முதல் தமிழகத்தின் மின்னாளுமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1100 கொஸ்டின் இருந்துச்சு. 1100 கொஸ்டினையும் வந்து கவர் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மேஜரான ஐடியா வந்துடும். ஏன்னா 2019 2023 வரைக்கும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கிற கொஸ்டின்ஸும் டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு அதை படிக்கிறதுக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்ன புக் படிக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கு கவர் பண்ணி டாப் டு பாட்டம் எல்லா சிலபஸில் இருக்கிற எல்லா ஏரியாவும் கவர் பண்ணாமல் அடுத்து அவுட் சோர்ஸுக்கு போகவே போகாதீங்க. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் நான். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது இருக்கிற பெரிய டாஸ்க் என்னென்னா, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை எடுத்து புக்கில் தேடி படிக்கணும். அதுக்கே உங்களுக்கு நம்ம நிறையா டைம் கன்சியூம் ஆகும். அகாடமியில் படிக்கிறதுக்கும் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். அகாடமியில் படிக்கும்போது அவங்க வந்து ஒரு டவுட் அப்படிங்கும்போது கேட்டோம்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நமக்கு அந்த ஏரியா ஈஸியாக கவர் ஆயிரும். பட் நம்ம அந்த புக்கில் தேடி படிக்கும்போது நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு நிறையா மேஜரான டைம் செலவாகும். பட் அகாடமி போய் படிக்க முடியாதவங்க, அதாவது ஒர்க்கிங் பீப்புள் இருப்பீங்க, நீங்களாம் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்குலாம் செல்ஃப் ஸ்டடி தான் பெட்டர். செல்ஃப் ஸ்டடி பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து லேட்டாகும். நீங்கள் அகாடமியில் போய் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பைன்ட் ஸ்டடிக்கு ஆள் கிடைக்கும். உங்கள் டவுட்ஸ் நிறையா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் அந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேட வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு அகாடமியில் போய் படிக்க முடியும், உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, நான் படிக்கிறதா என்னுடைய ஃபுல் டைம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சீக்கிரமாக ஜாப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறது வெற்றி வாய்ப்பு வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வந்து சங்ககால தமிழகத்திலேருந்து தமிழகத்தின் மின்னாளுமை வரைக்கும் முடிச்சுட்டு இந்தியன் பாலிட்டி வந்து 2019 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாச்சு. ஸோ நான் படித்தது காட்டிலும் இன்னும் நிறைய டவுட்ஸ் வருது இப்போ படிக்கும்போது தான். இன்றைக்கி வந்து செகண்ட் ஹாஃப், அதாவது ஒரு 9:30 மேலே வந்து நான் மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தூக்கம் வந்துருச்சு, 12:30 வரைக்கும் மேக்ஸ் போட்டேன். ஸோ 12:20 படுக்க போயிட்டேன். மார்னிங் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.